வணக்கம் இன்றைய செய்துக்கு உங்களை வரவேற்பது பிரசாந்த் அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான எல்லைச்சுவருக்கான நிதியை பெற வசதியாக தேசிய அவசர நிலையை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க உள்ளார் ஆனால் அதிபரின் செயல்பாடு அந்நாட்டு எதிர்க்கட்சி மட்டுமின்றி ஆளும் கட்சியினராலும் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது அமெரிக்காவையும் மெக்சிகோவையும் பிரிக்கும் இந்த நீண்ட எல்லை தமது சொந்த நாட்டு அரசியலின் பிளவுக்கும் காரணமாக திகழ்கிறது இங்கு மிகப்பெரிய எல்லை தடுப்பை ஏற்படுத்துவது எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக ஒரு கொள்கை போல கருதுகிறார் அதிபர் ட்ரம்ப் தமது நீண்ட வாக்குறுதியை நிறைவேற்ற தேவைப்படும் ஐந்து பில்லியன் டாலர்களை உள்ளடக்காத நிதி மசோதாவை ஏற்க போவதில்லை என அதிபர் அச்சுறுத்தி வந்தார் இந்த நிலையில் உள்நாட்டு சேவைகளின் முடக்கத்தை தவிர்க்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு சமாதானத்துக்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு அதிபர் தள்ளப்பட்டார் அதன் அடிப்படையில் சிறிய சர்ச்சை அல்லது எதிர்ப்புக்கு மத்தியில் நிதி செலவின மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆனால் அத்துடன் இங்கு மோதல் முடிந்துவிடவில்லை இந்த வாரம் டெக்சாஸில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிபர் ட்ரம்ப் நிச்சயம் எல்லைச்சுவர் கட்டப்படும் என்று தமது ஆதரவாளர்களிடம் உறுதியளித்தார் தேசிய அவசர நிலை அமலுக்கு வந்தால் வேறு நிதியிலிருந்து தமது திட்டத்துக்கான நிதியை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் அதிபருக்கு கிடைக்கும் எப்போதாவது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினேனா மற்ற வாய்ப்புகளையும் ஆய்வு செய்வோம் ஆனால் அதிபர் அறிவிப்பதாக கூறும் அவசர நிலை உண்மையில் அவசர நிலை போலவே இருக்காது என்பதே முக்கியமானது ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப்பின் குடியுரிமை கொள்கைகள் இங்கு பல்வேறு போராட்டங்களுக்கு வழிவகுத்தன இந்த நிலையில் மெக்சிகோ எல்லைச்சுவருக்கான நிதியை இராணுவ ஒதுக்கீடு அல்லது பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீட்டிலிருந்து அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்துவாரா என அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் முன்பு எல்லைச்சுவருக்கான நிதியை மெக்சிகோ தரும் என்றார் ட்ரம்ப் பிறகு அந்த நிதிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதலை நாடினார் இரண்டுமே நடைபெறாத நிலையில் இப்போது அதிபருக்கான அதிகாரத்தை நம்பி வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் முற்பட்டுள்ளார் இந்திய ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் துணை ராணுவப் படையினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுதாரி தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷி இ முகமது என்ற இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது ஆனால் காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை பெரிய முக்கியத்துவத்துடன் பாகிஸ்தான் அணுகவில்லை என்று கூறுகிறார் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிபிசி நிறுவனர் ஆஷிப் ஃபருக்கி புல்வாமா புல்வாமா பற்றி பாகிஸ்தானிலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆனால் மிகவும் வகையில் அது நடக்கவில்லை அந்த தாக்குதலை கண்டித்து நேற்று நள்ளிரவே பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டது பாகிஸ்தானுக்கு சவுதி பட்டத்து இளவரசர் சனிக்கிழமை வர இருப்பதால் அவரை வரவேற்பதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஏதாவது கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்ற அச்சம் இங்கு நிலவுகிறது கர்தார்பூர் சாலை தரப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே சாத்தியமிக்க நல்லுறவு மேம்பட்டு வந்த சூழலில் தற்போதைய சம்பவத்தால் அந்த உறவு பாதிக்கப்படும் வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது ஆனால் ஆச்சரியம் வகையில் காஷ்மீர் தாக்குதல் பற்றிய செய்திகள் பாகிஸ்தானில் உள்ள ஊடகங்களில் குறிப்பாக நாளிதழ்களில் சிறிய செய்தியாக அதுவும் கடைசி பக்கத்தில் வெளியாகி உள்ளன ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஒன்றிய ஆக்கிரமிப்பு நடந்து இன்றுடன் முப்பது ஆண்டுகளாகின்றன அங்கிருந்து சோவியத் படையினர் தாயகம் திரும்பிய போது டன் கணக்கான ஏவுகணைகளை விட்டுச் சென்றார்கள் அவை அங்குள்ள சிறிய கிராமத்தில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஹெசிலாபாத் கிராமம் வெளித்தோற்றத்தில் ஆப்கானின் மற்ற சாதாரண கிராமங்களைப் போலவே உள்ளது ஆனால் அதன் பின்னணியை பார்த்தால் நிலைமை வேறு என்பது புரியும் இங்குள்ள ஒவ்வொன்றும் டன் கணக்கான ஏவுகணை பாகங்களால் கட்டப்பட்டவை கதவு தடுப்பான்கள் திராட்சை தோட்ட கொடிமரங்கள் குளிர் சாதனங்கள் வீடுகள் என அனைத்திலும் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோவியத் ராக்கெட் பாகங்களின் தாக்கம் இருக்கும் இந்த வீட்டில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வரும் இசத்துல்லா வீடுகளின் கூரை தடுப்புக்காக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதை நினைவு கூறுகிறார் இருந்தேன் கூரை எழுப்பப்பட்ட பிறகுதான் ஆபத்தை உணர்ந்து அச்சப்பட்டோம் ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகள் ஆக்கிரமித்த காலகட்டத்தை இந்த ராக்கெட்டுகள் நினைவூட்டுகின்றன ஒரு தசாப்த மோதலால் பத்து லட்சம் ஆப்கானிஸ்தானியர்களும் பதினைந்தாயிரம் சோவியத் படையினரும் பலியானார்கள் சோவியத் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு வீடுகளை கட்டியெழுப்ப கிராமவாசிகளிடம் பணம் இல்லை கட்டுமான தேவைக்காக அவர்களிடம் எஞ்சிவைதான் இந்த ராக்கெட்டுகளின் பாகங்கள் இந்த கிராமத்தில் இன்னும் நானூற்றுக்கும் அதிகமான ராக்கெட்டுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ராக்கெட்டுகளை பார்த்தபோது நாங்கள் வியப்படைந்தோம் ஒரு வீட்டில் இருபத்தி ஆறு ராக்கெட்டுகள் வரை உள்ளன அதாவது ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் அளவிலான பெருவிசை வெடிமருந்து வகை அது அவை வெடித்தால் ஒட்டுமொத்த கிராமமே தரைமட்டமாகிவிடும் வெடிகுண்டுகளை அகற்றும் அமைப்பு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த ஆயுதங்களை வீடுகளில் இருந்து அகற்ற உதவுகிறது ஆனால் மயிர் கூச்செறியும் சவாலான பணி அது வெடிக்காத ஏவுகணைகள் மிகவும் நுட்பமானவை மட்டுமின்றி சக்தி வாய்ந்தவையாகவும் இருக்கலாம் ஒரு வழியாக ராக்கெட்டுகளை கொண்டு சென்று கிராம எல்லையில் வெடிக்க செய்தார்கள் இங்கிருந்து சோவியத் படையினர் சில தசாப்தங்களுக்கு முன்பு சென்றிருந்தாலும் அவர்கள் விட்டுச் சென்ற அடையாளங்கள் அந்த மோதல் காலத்தின் நினைவுகளை இன்றும் இங்கு செய்கின்றன அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஹேட்டி நாட்டின் தலைநகர் போர்ட்டோ பிரின்ஸில் அரசுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களால் குறைந்தபட்சம் ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதையடுத்து அங்குள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் கவனமாக இருக்குமாறு அமெரிக்காவும் கனடாவும் அறிவுறுத்தியுள்ளன ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் தலைமையிலான அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீதான மசோதா நிராகரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று பிரதமர் பெட்ரோ அறிவித்துள்ளார் மியான்மரில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பட்டப்பகலில் முஸ்லிம் வழக்கறிஞரும் அந்நாட்டின் நடைமுறை தலைவர் ஆங்சான் சுச்சின் சட்ட ஆலோசகருமான கோணி சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைதான இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கில் கைதான மேலும் இருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது புவியீர்ப்பு ஆலைகள் இருப்பதற்கான ஆதாரத்தை கண்டறிந்த சாதனத்தை முப்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பில் மேம்படுத்தப் போவதாக பிரிட்டனும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளன இதன் மூலம் தற்போதைய விட இரண்டு மடங்கு வேகத்தில் கருந்துரைகளின் மோதல்களை கண்டறியும் திறன் அந்த சாதனத்துக்கு ஏற்படும் என்று வாஷிங்டனில் உள்ள மேம்பட்ட அறிவியலுக்கான அமெரிக்க அமைப்பு தெரிவித்துள்ளது இந்திய மக்களவைத் தேர்தலையொட்டி முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள பெண் வாக்காளர்களை மாநிலம் வாரியாக பிபிசி சந்தித்து வருகிறது அதில் ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி தமது தேர்தல் எதிர்பார்ப்புகள் குறித்து பிபிசியிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம்

அதிகம் படித்தால் அதிக வரதட்சினையும் கோரப்படும் நிலை இங்குள்ளது தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வரும் அரசியல்வாதிகள் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதாக வாக்குறுதி தருகிறார்கள் தேர்தல் முடிந்ததும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை அதனால் முதல் முறையாக வாக்களிக்கவிருக்கும் நான் எனது அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் அரசு சட்டங்களை இயற்றினாலும் அவற்றை அமல்படுத்துவதில்லை சொல்லிலும் செயலிலும் சட்டங்களை அமல்படுத்த எந்த அரசு முனைப்பு காட்டுமோ அதற்கே நான் வாக்களிப்பேன் அமெரிக்காவில் இம்முறை அதிக நாட்கள் நீடிக்கும் குளிர்காலத்தின் விளைவை அங்குள்ள வெண்தலை கழுகு அனுபவித்துள்ளது மிஷிகன் ஏரியில் இரையைத் தேடியபோது அதன் முதுகுப் பகுதியில் இருபது சென்டிமீட்டர் அளவுள்ள பனிக்கட்டி விழுந்தது பிறகு உடலுடன் ஒட்டி கொண்டது இதனால் அதிகரித்த எடையால் பறக்க முடியாமல் கழுகு தவித்தது இதையடுத்து பறவைகள் சரணாலய ஊழியர்கள் தலையிட்டு சுடுநீரை வெவ்வேறு கால இடைவெளியில் ஊற்றி கழுகு சிறகடித்த பறக்க உதவினார்கள் அமெரிக்க விண்தலை கழுகுக்கு ஆர்வலர்கள் உதவிய காட்சிகளுடன் இன்றைய செய்திருக்கை நிறைவு செய்கிறோம் மீண்டும் மற்றொரு செய்தி சந்திக்கலாம் வணக்கம் நேர்களே